வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை மே 10 வரை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்போம். விவரங்களை வழங்கலாம் ஜெயக்குமார். கண்டிப்பாக சுரேஷ், வடலூரில் சக்தி வாய்ந்த புகழ்பெற்ற வடலூர் வள்ளலாருடைய அந்த நினைவிடத்தில் இந்த பெருவெளியில் தமிழக அரசு குறிப்பாக அங்கு வள்ளலார் சர்வதேச மையம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3.42 ஏக்கர் பரப்பளவில் கட்ட இருப்பதாக அறிவித்த உடனேயே அந்த பார்வதிபுரம் கிராம மக்களும் அதே போன்று வள்ளலார் அந்த பாதுகாப்பு மையத்தை சார்ந்தவர்களும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். அந்த எதிர்ப்பையும் மீறி தமிழக அரசு அந்த இடத்தில் அந்த கட்டுமானத்தை தொடர்ந்து நடத்தியது. இந்த நிலையில் அங்கு செம்பூரான் கற்கள் என்று சொல்லப்படுகின்ற பழமை வாய்ந்த தொல்லியல் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு உடனடியாக கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தொல்லியல் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு தமிழக அரசு மே 10 வரை இந்த கட்டுமானங்களை நிறுத்த இருப்பதாகவும் தொல்லியல் துறை அதிகாரிகளுடைய அந்த அறிக்கை வருகிற வரை இந்த கட்டுமானங்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்வதிபுரம் அந்த கிராம மக்களுடைய எதிர்ப்பு, அதே போன்று சிம்பூரான் கற்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொல்லியலுடைய எச்சங்கள் கண்டெடுப்பு, இந்த நிலையில் தற்பொழுது 10 அந்த கட்டுமான பணிகள் நிறுத்துவதாக ஒரு அறிவிப்பை தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. உண்மையிலேயே மக்களுடைய எதிர்ப்பு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான தொல்லியல் எச்சங்கள் நிறைந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் முழுமையாகவே அந்த கட்டுமானத்தை நிறுத்துவதற்கான அறிவிப்பினை வெளியிடலாம். ஆனால் 71 ஏக்கரில் நாங்கள் 3.42 ஏக்கரில் மட்டுமே இந்த சர்வதேச வள்ளலார் மையம் அமைக்கிறோம் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இது பார்வதிபுரம் கிராம மக்களுடைய அந்த எதிர்ப்பை மீறுகிற ஒரு தமிழக அரசினுடைய நிலைப்பாடாகவே இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பாக இந்த விவகாரத்தில் தொல்லியல் துறை முழுமையான ஒரு ஆய்வினை செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் எச்சங்கள் குறித்து என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை அறிக்கையாக கேட்டிருக்கிறது. அது வந்த பிறகுதான் முழுமையாக இந்த தமிழக அரசினுடைய நிலைப்பாடு குறித்து சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு கருத்தினை அதன் இறுதி கருத்தாக தெரிவிக்கும் என்பது ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக பழமையினுடைய எச்சம் இருக்கக்கூடிய தொல்லியல் கூறுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சுற்றுவட்ட பகுதிகளில் குறிப்பாக கட்டுமானங்கள் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்பதே ஒரு நிலையான ஒரு தன்மை ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பெருவெளி என்பது வள்ளலாருடைய கனவு, அது பெருவெளியாக இருக்க வேண்டும், திருவெளியாக தமிழக அரசு மாற்றக்கூடாது என்கிற கோரிக்கையில் அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக என்ன அந்த இடத்தில் நிகழப்போகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது மே 10 வரை கட்டுமான பணிகளை நிறுத்தியிருப்பதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகு வரக்கூடிய விசாரணையில் அடுத்த கட்ட முடிவுகள் நகர்வுகள் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெயக்குமார்.